இந்த நாளின் செய்திக்காக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி பரம கிருபாசனத்தை உற்று பார்த்தவர்களாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி அவருடைய மெல்லிய சத்தம், ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே, நாங்களுமை துதிக்கிறோம். தகப்பனே, நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஹாலேலூயா. சியோனில் அவர் நம்மையே சீக்கிரம் சேர்த்திடுவார். சியோனில் அவர் நம்மையே வெகு சீக்கிரம் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடத்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடத்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தினால் அன்பின் ஆண்டவர், நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நீர் எங்கள் சமீபத்தில் வந்து விடுகிறீரப்பா. அந்த உம்முடைய பெரிய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமை நிறைந்த இந்த இரவு வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நேசகுமாரன் மூலமா எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் நம்பிக்கைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த கடைசி இரவு வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமே. என் வார்த்தை அக்னியை போல கண்மலை நொறுக்கும் சம்மட்டி போல இருக்கிறது அல்லவோ என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு அனுப்புவீராக. ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு செவிகளையும் ஆவியானவர் வெறுத்த சேதனம் பண்ணி போடுவீராக. நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தின் பேரில் அநேக முறை அநேக தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்க கூடும். மனுஷகுமாரனாய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் சேவிக்கிற நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்த இரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து அரிமத்தியா ஊரானாய யோசேப்பின் கல்லறையில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். ஆயினும் தாம் சொன்னபடியே இயேசு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார்.
நாற்பது நாட்கள் ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு தரிசனமானார். நாற்பதாவது நாளில் பெத்தானியாவின் வனாந்தரத்தில் இருந்து தம் அருமை சீசர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற பொழுது தானே இயேசு பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்ட போது சீசர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறார்கள். அப்பொழுது தூதர்கள் தோண்டி சொல்லுகிறார்கள், கலீலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இயேசு எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமைய நம்பிக்கை உண்டு. அது என்ன? நமக்காக ஜீவன் கொடுத்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு மறுபடியுமாய் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் மறுபடியுமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நினைத்திராத நேரம் கர்த்தருடைய வருகையின் நாள் சம்பவிக்கிறதா இருக்கும். ஆண்டவருடைய வருகையை குறித்த இந்த அநேகர் சந்தேகத்தோடு எதிர்பார்த்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு வருகையை குறித்த நம்பிக்கையும் வருகையை குறித்த தரிசனமும் இன்றைக்கு மங்கி இருந்தாலும் கூட, ஏனென்றால் காலங்கள் கடந்தோடி சென்று விட்டபடியினாலே அன்றைக்கு பேதுரு சொன்னது போல சகலமும் இருந்த விதமாகத்தானே இருக்கிறது. இனி எங்கே அவர் வரப்போகிறார் என்று அநேகர் பரியாசக்காரர் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு அநேகர் வருகையை குறித்த தரிசனம் இல்லை, வருகை குறித்த எதிர்பார்ப்பு இல்லை, வருகை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பது வேத சத்தியம் ஆக்கும். ஆதாமுக்கு ஏழாவது தலைமுறையாகிய ஏனோக்கு துவக்கி பக்தர்கள், பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து மிக தெளிவாக சாட்சியிட்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் முழுவதுமாய் ஆண்டவருடைய வருகையின் வார்த்தைகளினால் நிரம்பி இருக்கிறது. வானம் ஒளிந்து போகலாம், இந்த பூமி மாறி போகலாம், இந்த வேதத்தினுடைய ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவது இல்லை. ஆகவே தான் இந்த ராத்திரி வேளையில் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். அநேகர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அநேகர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அநேகர் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு மறுபடியுமாய் அதிசீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகைக்கு முன்பதாய் இந்த பூமியில் நடைபெறும் என்று ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு தாராளமாய் நிறைவேறிவிட்டது. இந்த வேத புத்தகம் முழுவதும் வருகையை குறித்த வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் வருகையின் அடையாளங்களினால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷங்களில் குறிப்பிட்டபடி அவருடைய வருகைக்கு முன்பதாய் நடைபெறும் என்று சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், அது மாத்திரமல்ல கடைசி நாட்களில் பஞ்சங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிற காரியங்கள் இவையெல்லாம் தாராளமாய் இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பியிருக்கிற பொல்லாத கடைசி காலம் இது. எங்கு பார்த்தாலும் மார்க்க துவேஷங்களும் தீவிரவாதங்களும் உலகம் முழுவதும் ஆங்காங்கே போர்களினுடைய தாக்கமும் பயங்கரமான வன்முறை சம்பவங்களும் தாராளமாய் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களில் மனுஷனுடைய சுபாவ அன்பு தணிந்து போய் அக்கிரமம் மிகுதியாகும் என்று சொல்லப்பட்டபடி அக்கிரமம் பெருத்த ஒரு காலத்திலாக்கம் வைக்கப்பட்டிருக்கிறோம். மனித உயிர்கள் தாராளமாய் வேட்டையாடப்படுகிறது. மனிதர்கள் சுபாவ அன்பற்றவர்களாக எத்தனை வன்முறை சம்பவங்கள், எத்தனை தீவிரவாதங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி கொலை செய்கிற காரியங்கள், துணிகர காரியங்கள், திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியங்கள் எல்லாம் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் கடைசி காலத்தில் மிக தெளிவான அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில் ஜனத்தினுடைய அறிவும்
பெருகிப்போகும் என்று சொல்லப்பட்டபடி அறிவு பெருத்திருக்கிற ஒரு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய சத்திய சுவிசேஷம் இன்றைக்கு தாராளமாய் அறிவிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் 24 மணி நேரமும் கடந்து செல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, மக்கள் தொகை பெருக்கம், அறிவு பெருக்கம், சுவிசேஷ பெருக்கம், அக்கிரம பெருக்கம், இவையெல்லாம் இந்த கடைசி காலம், இந்த பூமிக்கு இது கடைசி காலம்தான் என்பதை தெளிவாய் உணர்த்துகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பால் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஜனங்கள் தற்பிரியராக, சுகபோக பிரியராக, வீம்புக்காரராக, தாய் தகப்பன் மாரைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாய், துரோகிகளாக, இருமாப்புள்ளவர்களாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பெலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:1 துவக்கி வாசிக்கிறபடி மிக பயங்கரமான காலகட்டத்திற்குள்ளாக, கொடிய காலங்களுக்குள்ளாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அத்திமரமாகிய யூத ஜாதி துளிர் விட்டு விட்டது, அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உரைத்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. நீங்களும் நானும் வாழுகின்ற காலம் ஒரு கடைசி காலத்தின் கடைசி வினாடி நேரங்களிலாக்கும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார், மனுஷ குமாரன் வரும் காலம் நோவா காலத்தின் நாட்களைப் போல, லோத்து காலத்தின் நாட்களைப் போல, புசிப்பு, குடிப்பு, ஊரிப்பு, பெண் கொள்ளுவது, பெண் கொடுப்பது, ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தது போல, ஒரு பயங்கரமான நிர்விசாரம் முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கிற கடைசி காலத்திற்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உரைத்த எல்லா அடையாளமும் நிறைவேறிவிட்டபடியினாலே தான் வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எபிரேயர் 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், இனிமேலும் அவர் தாமதம் பண்ணுவது இல்லை. அவர் உரைத்த அடையாளங்கள் நிறைவேறிவிட்டபடியினால் நினைத்திராத நேரம் பிரதான தூதனுடைய சத்தம் துணிக்கும், நினைத்திராத நேரம் தேவ எக்காலம் துணிக்கும். சாயங்காலமோ நடுராத்திரியோ சேவல் கோவும் நேரமோ எந்த நேரமும் பிரதான தூதனுடைய சத்தம் துணிக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு தாமே குறிப்பிடுகிறார். ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம், இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட்டு விடு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நினைத்திராத நேரம் வருகையின் நாள் சம்பவிக்கிறதா இருக்கும். ஒருவேளை அந்த நாள் இன்று இரவா இருக்கும் என்றால், என் வார்த்தைகளை கேட்கிற பிரிய சகோதரரே, சகோதரிகளே, அன்பு தாயாரே, அருமை தகப்பனாரே, என் பிரிய நண்பர்களே, வரக்கூடிய அந்த மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் தானா? 2ஆம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்போம் என்கிற நிச்சயம் உண்டா? நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். நினைத்திராத நேரம் வருகை சம்பவிக்கிற போது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது ஒருவரும் அறிய மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் உண்டு, சௌக்கியம் உண்டு, எல்லாம் நடந்தபடியே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது தானே கர்ப்பவதியானவளுக்கு வேதனை சடிதியாய் வருகிறது போல, கர்த்தருடைய நாள் திருடன் வருகின்ற விதமாய் சடுதியாய் வருகிறதா இருக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:1 நீங்கள் வசனங்களில் வாசிக்க முடியும். நீங்களும் நானும் எதிர்பார்த்திராத சமயத்தில் நினைத்திராத நேரம் கர்த்தருடைய வருகையின் நாள் சம்பவிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
கேம்பல் மார்க்கன் என்று சொல்லப்பட்ட அருமையான ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்க போவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் இந்த இரவு கர்த்தர் வரக்கூடும் என்று நினைக்காமல் ஒரு நாள் கூட என் தலையணையில் தலை வைத்தது இல்லை என்கிறார் அந்த தேவ மனுஷன். இன்று இரவு கண்களை மூடி நித்திரை செய்கின்ற போது மறுநாள் விழித்து எழும்புவதற்கு முன்பதாய் கர்த்தர் வருவார் நீ நினைக்காம ஒரு நாள் கூட தலையணையில் தலை வைத்ததில்லை என்கிறார் கேம்பல் மார்கன் என்ற தேவ மனிதன். டீல் மூடி என்ற தேவ மனிதன் வல்லமையான ஒரு தேவ மனிதர். தன்னுடைய வல்லமையான பிரசங்கத்தின் மூலமாய் அமெரிக்கா கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் அசைத்தவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வல்லமையான தேவ மனிதனிடத்தில் கேட்டார்கள், உம்முடைய பிரசங்கத்தினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? அந்த டிஎல் மூடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு என்னுடைய பிரசங்கம் 45 நிமிடங்கள். இந்த 45 நிமிடங்கள் முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் வரக்கூடும் என்று நினைக்காமல் ஒரு நாள் கூட என் பிரசங்க பீடத்தில் நான் ஏறியது இல்லை என்கிறார். பக்தர்கள் பரிசுத்தவான்கள் அத்தனையாய் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்தார்கள். நினைத்திராத நேரம் கர்த்தருடைய வருகையினால் சம்பவிக்கும். ஒருவேளை அந்த நாள் இன்று இரவாயிருக்கும் என்றால் நம்மை பற்றி என்ன, நம்மை பற்றி என்ன? நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் போது தம்முடைய ஜனங்களை அவர் எடுத்துக்கொண்ட பின்பதாக இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால பயங்கர ஆட்சி காலம் நடைபெறப் போகிறது. 666 முத்திரை தரிக்கப்பட வேண்டியதா இருக்கும். ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. மகா பயங்கரமான உபத்திரவத்தின் நாட்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் துவக்கி 13வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். பூமியின் மீது குடியிருக்கிறவர்களுக்கு அந்த நாள் ஆபத்து, ஐயோ என்று சொல்லக்கூடிய மகா பயங்கரமான நாட்களாயிருக்கும். அப்படிப்பட்ட சோதனை காலத்திற்கு தப்புவதற்காக அதற்கு முன்பது தம்முடைய மனவாட்டியாம் திருச்சபையை எடுத்துக்கொள்ள மனவாளனாய கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிற போது மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க யார் பாத்திரவான்கள்? மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு யார் அவருக்கு முன்பதாய் பாத்திரவான்களாய் நிற்க முடியும்? வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரிகள் அதை குறித்து அதிகமாய் அல்ல, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு நிருபம் எழுதுகிறார், 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். பிலிப்பு சபைக்கு கடிதம் எழுதுகிறார், 1வது அதிகாரம் 27வது வசனத்தில், அந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். கொலோசே சபைக்கு நிருபம் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். 1தசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும், அந்த தேவனுக்கு பாத்திரராய் மாறிவிடுங்கள். நாம் பாடமாய் வாசிக்க கேட்ட 2தசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், பரம ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். பிரியமானவர்களே, எங்கேயோ கிடந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், பயங்கரமான குழியிலும் உளையான பாவ சேற்றுக்குள்ளும் கிடந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்மை தேடி வந்து பரிசுத்தப்படுத்தி இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்ற போதிலும் கூட பிள்ளை என்று உரிமை பாராட்டி நம்மை பாத்திரவான்களாய் மாற்றி வைத்திருக்கிற போது தெய்வ மக்கள் ஒருபோதும் அபாத்திரராய் மாறிவிட வேண்டாம், அபாத்திரராய் மாறிவிட வேண்டாம். அவர் நம்மை பாத்திரவான்கள் ஆகும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாய் நம்மை நிறுத்தும்படி பாத்திரவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிற போது ஒருபோதும் அபாத்திரராய் மாறிவிட வேண்டாம். யார் அவருக்கு முன்பதாய் பாத்திரவான் அல்ல,
மூன்று அல்லது நான்கு வசனங்களை நான் வேகமாய் சுட்டி காண்பித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாவது அதிகாரம், நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற அந்த வசனத்தை திருப்பலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை, சாரி நான்காவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துதல் 3:4. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக பத்மதீவில் நாடு கடத்தப்பட்டிருந்த யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிறது என்ன என்பதை ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாய் தூதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிற போது ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளை குறித்து ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற காரியங்களை இந்த வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். அதில் மூன்றாவது அதிகாரத்தின் துவக்கம் முதல் சர்தை சபையை குறித்து ஆவியானவர் என்ன திருவுளம் பற்றுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனாயிருக்கிறாய், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாய் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கவைகளை சிறப்படுத்து என்று சொல்லிவிட்டு 4 வசனத்தில் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தை சபையில் உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். யார் பாத்திரவான்கள், வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத தேவ ஜனம் பாத்திரவான்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் அபாத்திரர்கள், வஸ்திரங்களை அசுசிப்படுத்துகிறவர்கள் அபாத்திரராய் மாறி போய் விடுகிறார்கள். ஆவியானவர் தெளிவாய் சொல்வதை பார்க்க முடியும், வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் அந்த சபையில் எனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க யார் பாத்திரவான்கள், வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள், வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள். என்ன வஸ்திரம், நீங்களும் நானும் வெளிப்படையாய் கொடுத்திருக்கிற இந்த சரீர பிரகாரமான வஸ்திரங்களை அங்கு ஆவியானவர் குறிப்பிடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வஸ்திரங்களை குறிப்பிடுகிறார், ஆவிக்குரிய வஸ்திரங்களை ஆக்கும் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் சில ஆவிக்குரிய வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து வேறாளமான காரியங்கள் உண்டு, ஆனால் நான் வேகமாய் செல்ல வாஞ்சிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், பரிசுத்த வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், துதியின் ஆடைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், மகிமையின் வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ரட்சிப்பை வஸ்திரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், துதியின் வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தெய்வம் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வஸ்திரங்கள் கரைப்படாதபடி, பொட்டரித்து போய்விடாதபடி, அசுசிப்படுத்தி விடாதபடி அவற்றை காத்து கொள்கிற மனுஷராக்கும் பாக்கியவான்கள், பாத்திரவான்கள். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்தை கூட ஒருவர் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துதல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு வஸ்திரம் காப்போன் பாக்கியவான், வஸ்திரம் காப்போன் பாத்திரவான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வருகை நினைத்திராத நேரம் சம்பவிக்கும். அவர் வருகையின் போது தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிற மனுஷன் பாத்திரவானாயிருப்பான்.
என் வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரங்களை கரைப்படாதபடி காத்திருக்கிறோமா? தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வஸ்திரங்களை கரைப்படாதபடி காத்து கொண்டிருக்கிறோமா? தேவன் கொடுத்திருக்கிற நீதியின் சால்வைகளை இன்னும் தரித்து கொண்டுதான் இருக்கிறோமா? தேவன் கொடுத்திருக்கிற புதியின் வஸ்திரங்களை காத்திருக்கிறோமா? அநேகருடைய வஸ்திரங்கள் ஆங்காங்கே கரைப்பட்டு போயிருக்கிறது. வரப்போகிற ராஜா பரிசுத்தம் உள்ளவர். எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாயிலும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் பாவத்தினால் அக்கிரமத்தினால் பொட்டரித்து போய்விட வேண்டாம். பரிசுத்த வஸ்திரங்கள் உலகத்தின் காரியங்களினால் கரைப்பட்டு போய்விட வேண்டாம், அசுத்தம் அடைந்து விட வேண்டாம். அந்தரங்க ஜீவிதம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது அவசியம். வெளியே பார்ப்பதற்கு ஆவிக்குரியவர்களாய் காட்டி கொண்டிருக்கலாம், வெளியே பார்ப்பதற்கு நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய் காட்டி கொண்டிருக்கலாம், வெளியே பார்ப்பதற்கு நம்மை நீதி உள்ளவர்களாய் காட்டி கொண்டிருக்கலாம். தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவிதம் காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாயிலும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் ஏன் கரைப்பட்டு போகிறது? அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்துவது எது? வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், உலகத்தால் கரைப்படுகிறது. உலகம், உலக சிநேகிதம், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தின் ஆடம்பர மோகம், உலகத்தின் ஞானம், உலகத்தின் லௌகீக காரியங்கள் அநேக தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்தி விட்டது, பொட்டரித்து போக பண்ணியிருக்கிறது. உலக மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலகம் போகிற போக்கிலேயே எழுப்புண்டு போய் பிரியமானவளே, வேர்பறிக்கப்பட்ட ஜீவிதம் இல்லாதபடிக்கு, பரிசுத்த வைராக்கியம் இல்லாதபடிக்கு உலக மனுஷனை போல மாறி போகிற காரியங்கள். அருமை விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனவாட்டியாய் கிறிஸ்துவா மனவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் கொடுத்திருக்கிற பரிசுத்த வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். உலகமோ, உலகத்தின் ஆசாபாசமோ, உலகத்தின் ஆடம்பர மோகமோ, உலகத்தின் இச்சையோ, உலகத்தின் லௌகீக காரியமோ, உலகத்தின் ஞானமோ எதுவும் உன்னை கரைப்படுத்தி விட்டுவிட இடம் கொடுத்து விட வேண்டாம். திருடனை போல வருகிறேன், வஸ்திரம் காப்போன் பாக்கியவான், வஸ்திரம் காப்போன் பாத்திரவான். உலகம் நம்மை கரைப்படுத்தும். இரண்டாவதாக, மாம்சம் நம்மை கரைப்படுத்தும். யூதா 1:23 வாசிக்க முடியும், மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்கள், மாமிச இச்சை, மாமிச எண்ணங்கள், மாமிச காரியங்கள், மாமிசத்திற்குரிய காரியங்கள் அநேகருடைய பரிசுத்த வஸ்திரங்களில் ஆங்காங்கே சில கறைகளை ஏற்படுத்தி விட்டது உண்டு. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டிய தேவ ஜனம் மாமிச இச்சைகளினால், மாமிச எண்ணங்களினால், லௌகீக காரியங்களினால் அநேகருடைய பரிசுத்த வஸ்திரங்கள் கரைப்பட்டு போய்விட்டது. என் அருமை சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, 1 Thessalonians 4:7 வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு மட்டுமே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் காணப்படட்டும், நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது ஆழமாய் எழுதப்படட்டும், கைகளின் கிரியைகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது ஆழமாய் பதிக்கப்படட்டும், நம்முடைய நடக்கைகளில் நம்முடைய வார்த்தைகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது காணப்படட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாயிலும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஏன் வஸ்திரங்கள் கரைபடுகிறது?
ஆவிக்குரிய வஸ்திரம் கரைபட காரணம் என்ன? உலகம் கரைப்படுத்தும், மாம்சம் கரைப்படுத்தும், மூன்றாவதாக வீண் வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தும். யாக்கோபு 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும், தேவனுக்கு பிரியமில்லாத பயனற்ற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி போகிடுகிறது. லூஸ்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பயனற்ற வார்த்தைகள், அரட்டையின் வார்த்தைகள், தேவ பக்தியற்ற வார்த்தைகள், ஒரு பிரயோஜனமும் இல்லாத வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்றோ பரிசுத்தவான் என்றோ எண்ணிக்கொள்வானாயில் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஜோபு 11 வாசிக்கிறோம், வாய் சாலகன் நீதிமானாய் விளங்க முடியாது. நீதிமொழியில் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அலப்புகிற மூடன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போவான், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு இதை குறித்த ஞானம் இல்லை, இதை குறித்த அறிவு இல்லை. ஆண்டவர் இந்த ராத்திரிகளில் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக, ஆவிக்குரிய பிரசன்னத்தை, ஆவிக்குரிய வஸ்திரங்களை, பரிசுத்த வஸ்திரங்களை கரைப்படுத்தி பொட்டரித்து போக பண்ணுவது எது? தேவையற்ற வீண் வார்த்தைகள். அது உடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும், அது நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்திவிடும், ஆவிக்குரிய ஜீவியத்தை மட்டுப்படுத்தி போட்டுவிடும். வாயின் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆகவே தான் சங்கீதக்காரர் இப்படி ஜெபித்தார், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு, என் உடல்களினால் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். வார்த்தைகளில் பரிசுத்தம் தேவை. இதோ திருடனை போல வருகிறேன், வஸ்திரங்களை காத்துக்கொள்கிற மனுஷன் பாத்திரவான். மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க யார் பாத்திரவான்கள்? வேதம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை அசுசிபடுத்தாதவர்கள் பாத்திரவான்கள். வஸ்திரம் எப்படி அசுசிபடுகிறது? மாம்சம், உலகம், வீண் வார்த்தை அசுசிபடுத்தும். 1 யோவான் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் வெளிப்படும் போது அவர் மீது இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாயிலும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. வரப்போகிற ராஜா பரிசுத்தம் உள்ளவர், வரப்போகிற மணவாளன் பரிசுத்தம் உள்ள, அரிசுத்தோடு, அருவறுப்புகளோடு, மாய்மாலத்தோடு, இச்சைகளோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட அவரை சந்திக்கவே முடியாது, சந்திக்கவே முடியாது. இரண்டாவதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க யார் பாத்திரவான், யார் அந்த ஆண்டவருக்கு பாத்திரவனாய் ஜீவிக்க முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம், குளோரி டு காட், அதுல 37 வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 10:37. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி ஊழியம் செய்கிற அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்ன போதிலும் கூட, யார் இந்த மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க நாம் பாத்திரவான்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தைகளை மேலோட்டமாய் நாம் வாசிக்கிற போது, அப்படி என்றால் ஆண்டவரை பின்பற்றுவோர் சொந்த குடும்பத்தாரை நேசிக்க கூடாதா? சொந்த குடும்பத்தாரின் மீது அன்பு செலுத்தக்கூடாதா? தகப்பனை தாயை மனைவியை பிள்ளைகளை வெறுத்துவிட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படையாய் மேலோட்டமாய் பார்க்கிற போது அந்த சந்தேகம் அநேகருக்கு ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அவருக்கு பாத்திரவான் அல்ல, அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், தகப்பனையாவது தாயையாவது
நேசிக்க கூடாது என்று சொல்லாதபடி என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அருமையானவர்களே, யார் அவருக்கு பாத்திரவான்களாய் நிற்க முடியும்? ஆண்டவரை எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் வெளிப்படும் போது அந்த ஆத்ம மனவாளனை யாரெல்லாம் உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாய் சொல்ல முடியும், வாரும் என் நேசரே தீவிரியும் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் மீது உண்மையான நேசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளில் முதலாவது பிரதான கற்பனை என்ன? நியாய சாஸ்திரி ஒருவன் கேட்கிறான், கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன? மத்தேயு 22:35 துவக்கி வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க விரும்புகிறார். மார்க்கு 12 வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட அன்பு கூறுவது சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் அது முக்கியமாயிருக்கிறது. நாம கொடுக்கிற காணிக்கையை விட, நாம் செய்கிற ஊழியத்தை விட, ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டத்தை விட எது முக்கியம், எது பிரதானமானது? ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவது. அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காதபடி அத்தனையும் உங்களையும் என்னையும் நேசித்து விட்டு கல்வாரியில் அத்தனையும் சிந்தி கொடுத்து விட்டு என்னை நேசிக்கிறாயா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு திபேரியா கடற்கரையில் அதிகாலை வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகிறார். பேதுரு அங்கே நிற்கிறான், கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் கரைக்கு திரும்பி வந்த போது போஜனம் பண்ணி முடித்த பின்பு யோவான் 21:15 ஆண்டவர் பேதுருவை காத்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாரை விட என்னை நேசிக்கிறாயா? எல்லாரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? 3 மறுதலித்து விட்டவன் அல்லவா? 3 ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாராய சீமோனே என்று சொன்ன இடத்தில் உங்களுடைய என்னுடைய பெயரை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா மகனே? என்னை நேசிக்கிறாயா? உண்மையா என்னை நேசிக்கிறாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். யார் அவருக்கு பாத்திரவான்கள்? ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருக்கு பாத்திரவான்கள். ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக பிதிரொன்றை நேசித்துக் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் கேட்பார், உண்மையாகத்தான் என்னை நேசிக்கிறாயா? உண்மையாகத்தான் என்னை நேசிக்கிறாயா? அன்றைக்கு 100 தனக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் கிடைத்த அந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் அப்ரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன் நேசகுமாரன், உன் ஏக புதல்வன், உன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை எனக்காக மோரியா மலையிலே பலியிடுவாயாக. அப்ரகாம் ஏனென்று கேட்கவில்லை, உடனடியாய் கீழ்ப்படிந்தார், உடனடியாய் கடந்து சென்றார், பலிபீடம் கட்டி மகனை கட்டி பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கி வெட்டும்படி துணிகிறார். பிரியமானவர்களே, நாம் அருமையாய் நேசிக்கிறவைகளையும் நாம் அருமையாய் விரும்புகிறவைகளையும் நாம் அதிகமாய் பாசம் வைத்திருக்கிறவைகளையும் அந்த ஆண்டவருக்காக பலிபீடத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தம் தானாம். ஆண்டவரை நேசிப்போம் என்றார் நாம் நேசிக்கிற பதவியாய் இருக்கலாம், நாம் நேசிக்கிற ஆடம்பர மோகமாய் இருக்கலாம், நாம் நேசிக்கிற பொருளாசையாய் இருக்கலாம், நாம் நேசிக்கிற ஏதோ ஒரு நபராய் இருக்கலாம்.
என் ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக பிரீதொன்றை நேசிக்க வேண்டாம், சமர்ப்பிக்கிறேன் அப்பா, உம்மிடத்தில் நான் சமர்ப்பித்து விடுகிறேன், உம்மை உண்மையாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாத்திரபான்கள், பாத்திரபான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இந்த கடைசி காலத்தில் பெருகுவதாக. ஏன் சொல்லுகிறேன் அருமையானவர்களே? அப்போஸ்தலன் பவுலை கவனித்து பாருங்கள். கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தில் பிறந்தவன், மிகப்பெரிய ஞானி, கமாலியலின் பாதத்தர்கள் உட்கார்ந்து படித்தவர், எத்தனையோ டாக்டரேட் பட்டங்களை வாங்கினவர், மிகப்பெரிய ஆஸ்திக்காரன், சனகரின் சங்கத்தினுடைய உறுப்பினர், பரிசேய மார்க்கத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், தான் கொண்டிருந்த யூத மார்க்கத்திற்காய் அத்தனை வைராக்கியம் பாராட்டினவன், அத்தனை வைராக்கியம் பாராட்டினவன், சிறிதளவும் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் ஒரு நாளில் தமஸ்குவுக்கு போகிற வழியில் நடுவழியில் கர்த்தரவனை சந்திக்கிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறான் அப்போஸ்தலன் பவுல். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டு பின்பு பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிறதை கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார், எனக்கு லாபமாயிருந்தது எவைகளோ, இன்பமாயிருந்தவைகள் எவைகளோ, மேன்மையாயிருந்தவைகள் எவைகளோ, எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாய் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நாம் நேசிக்கிற சில காரியம் நமக்கு லாபமாய் தெரியலாம், நாம் நேசிக்கிற சில காரியம் நமக்கு இன்பமாய் தெரியலாம், நாம் நேசிக்கிற சில காரியம் நமக்கு மேன்மையாய் தெரியலாம். ஆண்டவரை விட அதை நாம் அதிகமாய் நேசிப்போம் என்றால் கர்த்தர் கேட்கிறார், அவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும் என்று. லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காய் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்டு இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களாக்கும். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்கள் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நேச மரணத்தை போல வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. அத்தனை அத்தனை ஆழமான ஒரு அன்பை ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியாம் திருச்சபையாம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறார் ஐயா. ஏன் இந்த கடைசி காலத்தில் மனிதர்கள், தேவ மக்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக பிரீதொன்றை நேசிக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு நேராய் நாம் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மையும் அறியாமல் இழுக்கப்படுகிறோம். அவரை அதிகமாய் நேசிப்போம். ஏன் நான் இந்த காரியத்தை இத்தனையாய் வலியுறுத்துகிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபம், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 16:22. நன்றாய் கவனியுங்கள். நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, ஒருவன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால், எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். ஏன் அதே வசனத்தை பவுல் இப்படி முடிக்கிறார், கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. மாரநாதா, கர்த்தர் வருகிறார். ஒருவன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஏன் மாரநாதா, கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகையில் அவருக்கு முன்னதாய் பாத்திரவான்களாய் நிற்பதற்கு அவரை உண்மையாய் நேசிப்போம், உண்மையாய் அவரில் அன்பு கூறுவோம். 3வதாக, யார் பாத்திரவான்கள்? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். மத்தேயு 10:38. தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யார் பாத்திரவான்கள் அல்ல? வஸ்திரத்தை அசுசிப்படுத்தினோர் பாத்திரவான்கள் அல்ல. யார் பாத்திரவான்கள் அல்ல? அவரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் பாத்திரவான்கள் அல்ல. யார் பாத்திரவான்கள் அல்ல? வேதம் சொல்கிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், சிலுவை சுமத்தல் என்பது கிறிஸ்தவ ஜீவிதத்தில் மிக ஆழமான ஒரு காரியம், சத்தியமாக்கும்.
அருமையானவர்களே, ஒரு பொல்லாத கடைசி காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கிறிஸ்தவ ஜீவிதத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் வேகமாய் துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பாடு இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, எல்லாம் சந்தோஷம், நீ எப்படியும் ஜீவிக்கலாம் என்கிற அபரீத கிருபை என்கிற ஒரு உபதேசம் இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின், விசுவாச வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒரு காரியம் என்ன? அவரை பின்பற்றுவோர் சிலுவை சுமக்க வேண்டியது அவசியம். நாம் செல்லுகிற பாதை கிறிஸ்தவ ஜீவியம் ரோஜா மெத்தையின் வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஏனென்றால் நீங்களும் நானும் செல்லுகிற பாதை விசாலமான பாதை அல்ல, இடுக்கமும் வழி நெருக்கமுமான பாதையின் வழியாகத்தான் நாம் செல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஒரு உபத்திரம், ரெண்டு உபத்திரம் அல்ல, அநேக உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றாக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தியை உபத்திரவத்தின் குகையில் தான் நான் தெரிந்தெடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு தான். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை தாங்கி தப்புவிக்கிற நேசக்கரம் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக உபத்திரவங்களின் வழியாய் தெய்வ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி செல்லுகிற போது சிலுவை சுமந்து, சிலுவை சுமத்தல் என்பது என்ன? அது ஒருவேளை புறக்கணிக்கப்படுவதாய் இருக்கலாம். சிலுவை சுமத்தது என்பது என்ன? காட்டி கொடுக்கப்படுவதாய் இருக்கலாம். சிலுவை சுமத்தது என்பது என்ன? நம்முடைய ஜீவிதத்தில் தனிமையாக்கப்படுவதாய் இருக்கலாம். சிலுவை சுமத்தல் என்பது என்ன? நம்முடைய ஜீவியத்தில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுவதாய், பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவதாய் இருக்கலாம். சிலுவை சுமத்தல் என்பது என்ன? வேதனையாய் இருக்கலாம். சிலுவை சுமப்பது என்பது என்ன? சில குறைவுகளாய் காணப்படலாம், சில நெருக்கங்களாய் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் தம் அருமை சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஜெருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பிடித்து வாரினால் அடித்து சிலுவையில் அறைவார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடன் தானே பேதுரு இயேசு கிறிஸ்து தனியே அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறார், இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொண்டான். ஆண்டவர் உடனே அவனை தட்டி கொடுக்கவில்லை. என்ன சொன்னார்? எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்பது என்ன? சிலுவை சுமத்தல். மனிதருக்கு ஏற்றது என்ன? சிலுவையை வேண்டாம் என்று சொல்வது. மறுபடியும் சொல்லுகிறேன், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றது சிலுவை சுமப்பது, மனுஷருக்கு ஏற்றது சிலுவையை புறக்கணிப்பது, சிலுவையை புறக்கணிப்பது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் தருகிற சிலுவையை ஒருபோதும் புறக்கணிக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிற சிலுவை பாதையில் கடந்து செல்கிற போது ஒரு நாளில் மகிமையின் கிரீடம் உண்டு, ஒரு நாளில் அந்த மகிமையின் கிரீடம் உண்டு. மகிமையின் தேசத்திற்குள் நுழைகிற போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அந்த வரிசை நாம் நிற்க முடியும். ஆகவே சிலுவையை வேண்டாம் என்று புறக்கணித்து விட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், சிலுவையை வேண்டா வெறுப்பாக இழுத்து செல்வதை விட சுமந்து கொள்வது லகுவானது. நான் மறுபடியும் சொல்லட்டும், சிலுவையை வேண்டா வெறுப்பாக இழுத்து செல்வதை விட சுமந்து கொள்வது லகுவானது.
பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் தருவா. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் தருவார். தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை தும்பம்பதி வந்தாலும் நீதிமானை சோதித்திட என்னென்ன கஷ்டம் மேதி வந்தாலும் சத்தரன்மை விட்டு நீங்க சுஜனாய் நிலை தீருப்பேன். கத்தரன்மை சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. யார் பாத்திரவான்கள்? வஸ்திரத்தை அசுசிபடுத்தாதபடி பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாத்திரவான்கள். யார் பாத்திரவான்கள்? எல்லாவற்றை காட்டிலும் அவரை நேசிக்கிறவர்கள் பாத்திரவான்கள். யார் பாத்திரவான்கள்? சிலுவை சுமந்தும் அவர் பின் செல்கிறவர்கள் பாத்திரவான்கள். நான்காவதாக, கடைசியாக நான் பிரசங்க வாக்கியமாய் எடுத்த லூக்கா 21:36 வாசித்து முடிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நான்காவதாக, யார் பாத்திரவான்கள்? மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாத்திரவான்கள். அருமையானவர்களே, அதி சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாய் தேசத்திலே தெய்வ மக்கள் மத்தியிலே பயங்கரமான ஒரு நிர்விசாரத்தின் காலத்திற்குள்ளாய் இருக்கிறோம். வருகை குறித்த தரிசனம் அங்கி போயிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் தேவ ஜனங்கள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்றைக்கு நீர் வருவீர் ஆண்டவரே, என்றைக்கு நீர் வருவீர் என்கிற எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்கள் பாத்திரவான்கள். என் ஆண்டவர் அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். மத்தேயு 25 பரலோக ராஜ்யம் தங்கள் மணவாளனுக்கு தீவட்டிகளை பிடித்து கொண்டு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளை குறித்து சொன்னார். 10 பேரும் கன்னிகைகள், 10 பேர் கையிலும் தீவட்டி உண்டு, 10 பேருக்கும் பாத்திரங்கள் உண்டு, 10 பேரும் ஒன்று போல உடை உடுத்தி இருக்கிறார்கள், 10 பேரும் ஒன்றாகத்தான் சென்றார்கள். மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் அயர்ந்து தூங்கினார்கள், 10 பேரும் மறுபடியுமாய் விழித்தார்கள். ஆனால் 5 பேர் மாத்திரம் உள்ளே பிரவேசித்தார்கள். 5 பேர் அபாத்திரராய் வெளியே நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது
ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் கடை தெருவில் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். யார் பாத்திரவான்கள்? ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பாத்திரவான்கள். எப்படி ஆயத்தமாவது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக. என்றைக்கு நீர் வருவீர் ஆண்டவரே? என்றைக்கு நீர் வருவீர்? வருகை குறித்த தரிசனத்தோடு, வருகை குறித்த எதிர்பார்ப்போடு காணப்படுகிற போது ராஜா ஒரு நாளில் வருவார். அவர் வரும்போது கரமசைத்து நம்மை அணைத்துக் கொள்வார். அந்த வருகையின் நாள் மிக வேகமாய் நெருங்குகிறது. வருகைக்காய் ஆயத்தமாவோம். ஜெபத்திற்காய் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். ஒன்றிரண்டு நிமிஷங்கள் இந்த கடைசி ராத்திரி வேளையில் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ முறை கேட்ட செய்திகளாய் இருப்பினும் கூட மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக பாத்திரவான்கள் தானா நாம்? அவருக்கு பாத்திரவான்கள் தானா? அதிசீக்கிரமாய் ஆண்டவர் வருகிற போது வஸ்திரங்களை காத்து கொள்வோர் பாத்திரவான்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வஸ்திரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீதியின் சால்வைகள், துதியின் வஸ்திரங்கள் கரைப்பட்டுவிட வேண்டாம், பொட்டரித்து போக வேண்டாம், அது அல்ல தட்ட வேண்டாம். அந்த வஸ்திரங்களை கவனமாய் காத்து கொள்கிறவர்கள் பாத்திரவான்கள். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு வஸ்திரம் காப்போன் பாக்கியவான். வஸ்திரங்கள் மாம்சத்தால் கரைப்பட்டது உண்டோ? ரட்சிப்பின் வஸ்திரம் உலகத்தால் கரைப்பட்டது உண்டோ? உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் அருவறுப்புகள், உலகத்தின் இச்சை, மாமிச எண்ணங்கள், பொருள் ஆசைகள், வீண் வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தினது உண்டோ? ஆங்காங்கே உன்னுடைய பரிசுத்த வஸ்திரங்களில் ஆங்காங்கே சில கரைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத இச்சை, தேவனுக்கு பிரியமில்லாத வீண் வார்த்தைகள் கரைப்படுத்தி இருக்கும் என்றால் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே எச்சரிக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாயிலும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் வாயின் வார்த்தையில எனக்கு பரிசுத்தம் வேணும், என் சிந்தனையில பரிசுத்தம் வேணும், என் கண்கள்ல பரிசுத்தம் வேணும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி அந்த பரம வருகைக்கா என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நான் இழந்து போனவனாய் மாறிவிடக் கூடாது. என்னை ஆயத்தப்படுத்தோ, என்னை பரிசுத்தப்படுத்தோ. சில தீர்மானங்களை எடுங்க, சில தீர்மானங்களை எடுங்க. கரைப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம். கரைப்படுத்துகிற காரியங்களை சீ என்று இகழ்ந்து அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு பரிசுத்த வைராக்கியத்தோடு ஜீவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம். யோனாவின் குமாராய சீமோனே என்று சொன்ன இடத்துல அந்த ஆத்தும மனவாளன் நம்முடைய பெயர் சொல்லி கேட்கிறார், நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா மகனே? அதிகமாய் நேசிக்கிறாயா? என்னை அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? எல்லாவற்றை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? எல்லாரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரிடத்தை அன்பு கூறுவதற்காக எனக்கு லாபமானது, இன்பமானது எல்லாவற்றை நஷ்டமும் குப்பையும் என்று உதறிவிட்டு உம்மை உண்மையாய் நேசிப்பேன். ஆண்டவரே உம்மை உண்மையாய் நேசிப்பேன். சில தீர்மானங்களை எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள், வேதனைகள், சிலுவை சுமக்கிற சில காரியங்களை ஆண்டவரே நான் புறக்கணித்து விடாதபடிக்கு உம்மை பின்பற்றுகிற நான் சிலுவை சுமந்து பின்பற்ற உதவி செய்யும். எல்லா நெருக்கத்திலும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா உபத்திரவங்களையும் நீர் எனக்கு அனுமதித்திருக்கிற போது சகித்துக் கொள்ளவும், பொறுமையோடு ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற மனுஷனாக, ஆயத்தமுள்ளவனாக, புத்தியுள்ள கண்ணியாய் காணப்பட ஆண்டவரே எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே, மீண்டவரோ
இயேசு ராஜன் வேகம் வாராரே, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவா, வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பரிசுத்த பிதாவே, நம்முடைய நேசகுமாரனின் முன் வருகை எங்களுக்கு ஒரு மகிமைய நம்பிக்கையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆத்ம மனவாளன் வெளிப்படுகிற போது அவருக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த அடியேனையும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய ஜனத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விடுவீராக, தகுதிப்படுத்தி விடுவீராக. வருகை குறித்த எதிர்பார்ப்பு, வருகை குறித்த தரிசனம் எங்கள் உள்ளங்களில் அதிகமாய் காணப்படட்டும். பாத்திரவான்கள் ஆவதற்கு என்கிற வார்த்தை எங்களோடு கூட அபிஷேகத்தோடு ரிங்காரமிடட்டும் ஐயா. ஒருவராய் நம்ம பாத்திரராய் போய்விடாதபடிக்கு ராஜா நீர் வருகிற போது உம்மோடு கூட அந்த சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மூன்று நாட்களும் இந்த இடத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். 30, 60, 100 பலன் காண ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த கூட்டங்களிலும் நேரலைகளிலும் இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு முடி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தாகத்தோடு வந்தவர்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளோடு வந்தவர்கள் உண்டு, பல பாரங்களோடு வந்தவர்கள் உண்டு, பலவீனத்தோடு வந்தவர்கள் உண்டு, கட்டுகளோடு வந்தவர்கள் உண்டு. இந்த கடைசி ராத்திரிகளில் என் ஜனத்தின் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் இவர்கள் மீது இறங்குவதாக. எந்தெந்த சரீரங்களில் வேதனைகள் உண்டோ, பலவீனங்கள் உண்டோ, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும், குடும்பங்களிலே சமாதானம் பெருகட்டும் ஐயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக அப்பா. ஆவிக்குரிய கிருபைகளை கர்த்தர் தாராளமாய் கட்டளையிடுவீராக. எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய அன்பு போதகர்க்காய் குடும்பத்திற்காக, எங்களுடைய அருமையான சபை குழுவுக்காக, எங்களுடைய அருமையான விசுவாச குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையில் ஆவியின் பின்மாறி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதி ஓடி வருவார்கள் என்று சொன்னேன். அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம். இந்த தேசவாசிகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவராயில் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக அப்பா. இந்த கூட்டங்களின் மூலமாய் வந்த சகல துதியை கனத்தை மகிமையை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்துள்ள ஜெப நேரத்தில் நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.